நான் திரும்ப திரும்ப சொல்றது எப்பொழுதுமே நம்ம ஏறி அடிக்காம அவன் கீழே இறங்கவே மாட்டான். ஊருக்குள்ள நம்ம தான் 1000 பேர் இருக்கோம், அவன் 2 பேர் தான் இருக்கான். நம்ம எப்படி டயர் நக்கி டயர் நக்கின்னு சொல்றோமோ அதை விடவும் கேவலமான ஷூ நக்கி அவன். மனிதன் இறந்ததுக்கு பிறகு 47 ஆண்டு காலம் கழித்தும் எதிரிக்கு வலிக்குதுன்னா எப்பேற்பட்ட உன்னத வாழ்க்கை வாழ்ந்திருப்பான் அந்த கிழவன். ஊரெல்லாம் தெருவெல்லாம் வீதியெல்லாம் வேலை தூக்கிட்டு போன முருகனால ஒரு பொழுது முருகனுடைய கற்பகிரகத்துக்குள்ள போகவே முடியாதுங்க. நம்ம விட்டுட்டோம் பெரியார. நான் எல்லா கூட்டத்துல சொல்லுவேன், நம்ம நன்றி சொல்ல வேண்டியது ஹெச் ராஜாவுக்கு, பிஜேபிக்கு. அவன் தான் பெரியார மறுபடியும் கொண்டு சேர்த்தான். அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு நமக்கு, ஆஹா இவங்க எல்லாம் வந்துட்டாங்களேடா, எங்கடா இருக்கா அந்த கைத்தறி உள்ள வச்சிருக்கோம், தாத்தா கைத்தறி எடுக்கடா அந்த கைத்தறி அப்படின்னு எடுத்துருக்கோம். இப்ப தமிழர் மணியன் வெள்ள சட்டை போட்டிருக்க ஒரு ராஜேந்திர பாலாஜி, ராஜேந்திர பாலாஜி மஞ்சள் சட்டை போட்டிருக்க ஒரு தமிழர் மணியன், அவ்வளவுதான். அதுல ஒரு வித்தியாசம் கிடையாது. ராஜேந்திர பாலாஜி மோடியை டேடிங்கிறாரு, தமிழர் மணியன் ரஜினி ஐயாங்கிறாரு. நம்ம சூர்யா சேவியர் அவர்கள் வந்து வரவேற்று பேசும்போது யுகபாரதி பற்றி சொல்லும்போதும் சரி என்னை பற்றி சொல்லும்பொழுது சொன்னோம், சொன்ன உடனே வந்துடுறேன்ட்டாங்க, வேறு எதுவும் கேட்கல அப்படின்னு. உள்ளபடி சூர்யா எனக்கு ஃபோன் பண்ணார், சூர்யா எனக்கு ஃபோன் பண்ணி நீ நிகழ்ச்சிக்கு அவசியம் வரணும் அப்படின்னு கேட்டால் நான் வந்துடுறேன்ட்டேன். வந்துடுன்னு சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கு எப்போ பயணச்சீட்டு எப்போ அனுப்பணும், எங்கே அற போடணும், ஏன்னா அவருக்கு ஒரு குழப்பம் இருக்கும்ல, இவங்க தொலைக்காட்சி திரைப்படம்லாம் இருக்காங்க என்ன மாதிரி இருப்பாங்க தெரியாது, வந்த இடத்துல இவங்க மோசி நீங்கி சோச்சிக்கூடாது, போதுமான அளவு இவங்களை நல்லா பார்த்துக்கிட்டு இருவோம் சௌரியமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு விடாமல் மாறி மாறி ஃபோன் பண்ணுறாரு. அவர்கிட்ட எதுவும் சொல்லலைன்னு ஒன்று அவர் கூட இருக்க விழா குழுவினத்தை சொல்லி சரி நம்மக்கிட்ட சொல்லத்தான் சங்கடப்படுறாங்க போல இருக்குது, அவங்கக்கிட்ட சொல்லட்டும் சொல்லி அவங்கள விட்டு கேட்குறாரு என்ன செய்யணும் சொல்லுங்கள், என்ன செய்யணும் சொல்லுங்கள் அப்படின்னு. அப்புறம் நான் ஒரு கட்டத்தில் சொல்லி சொல்லி சலிச்சிட்டேன், நான் சொல்கிறேன் வந்துடுறேன் நேரடியாக விழா மண்டபத்துக்கு வந்துடுவேனான்னு சொல்கிறேன். அப்புறம் யுகபாரதி சொல்கிறாரு ஐயோ நீங்கள் மிச்ச வேலையெல்லாம் பாருங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. ஏன் திருப்பி திருப்பி சூர்யா சேவைக்கு அதை சொல்லவே இல்லை அப்படின்னா, நான் யுகபாரதி எல்லா இடத்துலையும் போய் பணம் வாங்கிட்டு தான் பேசுகிறோம், பேச போகிற இடத்துலலாம் பணம் கொடுக்குறாங்க, ஆனால் பெரியாருக்கு ஒரு விழா நடத்துகிற சூர்யா சேவியத்தை பணம் வாங்கினா கடமையிலிருந்து தவறினவனா வேணாம். நான் இத்தனை இடத்துல போய் பேசுகிறேன் இத்தனை இடத்துல கூப்பிடுறேன் அப்படின்னா அதுக்கு காரணம் இந்த மண்ணில் வந்து பெரியார். அப்போ யாருக்கு எதை செய்யணுங்கிறது தெரிஞ்சு குறைஞ்சபட்சம் அந்த அறிவாவது நம்ம பெறணும்னு நினச்சிருந்தேன். எனக்கு இங்கே இந்த கூட்டத்தை சமூக நீதியுடைய நூற்றாண்டு கூட்டம், இந்த நூற்றாண்டு கூட்டத்தில் வந்திருக்க எல்லாருக்கும் பெரியாரை தெரியும் இல்லையா. இதில் யாரையும் நம்ம ஒன்றும் புதுசாக சொல்ல போகிறதில்ல, யாரும் இப்போ புதுசாக உடனே வந்து பெரியாரின் கருத்துக்கு மாறிட போகிறதில்ல, ஏற்கனவே இந்த கருத்தை இருக்க போகிறாங்க. இவர்களுக்கிடையே போய் நம்ம என்ன பேச போகிறோம், இதுக்கு ஏன் ஒரு கூட்டம் அப்படின்னு முதல் கேள்வி வந்து நின்றுச்சு. இப்போ நான் அவசியம் என்னது கூட்டத்தை நம்ம யாருக்கு சொல்லணும், பிஜேபிக்காரனுக்கு தான் போய் சொல்லணும், டேய் நீங்கள் ஒன்று நடத்துகிறீங்க நாங்கள் ஒன்று நடத்துகிறோம் பாருங்கடா இங்கே இதெல்லாம் இருக்குடா எங்ககிட்ட இவ்வளோ சிறந்த பொருள், உங்கள்கிட்ட என்ன இருக்கடானா அவன்கிட்ட ஒன்றுமே இல்லையேன்னு பேண்ட்டை தொடர்ந்து காட்டுவோம், ஐயோ எங்கிட்ட ஒன்றுமே இல்லையேன்னு. அப்போ நம்ம ஏன் இங்கே போய் பேசலாம் அப்படின்னு ஏன் முக்கியம், ஆனால் நான் சொல்கிறேன் இது ரொம்ப முக்கியம். ஏன் முக்கியம்னா ஒத்த கருத்து உடைய ஆள் இந்த நாட்டில் எவ்வளோ பேர் இருக்கான்னு கூட்டம் கூட்டமாக கூடி காட்டினாதான் அவனுக்கு தெரியும், ஓ இம்பிட்டு பேர் இருக்காங்க எல்லாம் இங்கே அப்படின்னு. எனக்கு பெரிய மகிழ்ச்சி என்னென்னா இவ்வளவு நாள் இது ஊரடங்கு காலத்துக்கு பிறகு ஒரு கூட்டம், அந்த கூட்டத்தை வந்து இவ்வளவு முன்னேற்பாடுகளோட வாசலில் வர்றவர்கள் வந்து என்னை நிப்பாட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு போங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு போங்கன்னாரு. நான் சொன்னேன் மாஸ்க் எல்லாம் கழட்டிட்டு இல்லையா நான் பேச வந்தவையா நானும் ரிஜிஸ்டர் பண்ணுவானேன், இல்லை இல்லை பரவாயில்ல உள்ள ஒரு மாஸ்க் வச்சிருக்கோம் அதை வாங்கிட்டு போகிறதுக்காவது இந்த ஃபைலை வாங்கிட்டு போங்க அப்படின்னாரு. இப்போ இவ்வளவு முன்னேற்பாடோடு அந்த கூட்டத்தை நடத்துவது இருக்குல்ல, இதை இன்னும் பெரிய அளவில் பெரிய திடலில் 1000 பேரை 1,00,000 பேரை கூட்டி நடத்த வேண்டியது முக்கியம். ஏன்னா ஊருக்குள்ளே நம்ம தான் 1000 பேர் இருக்கோம், அவன் 2 பேர் தான் இருக்கான் இல்லையா. அந்த 2 பேர் நமக்கு அச்சத்தை ஏற்படுத்திடாம இந்த 1000 பேர் கூடி நின்னாலே அச்சமாயிருவான். நான் திரும்ப திரும்ப சொல்றது எப்பொழுதுமே நம்ம ஏறி அடிக்காம அவன் கீழே இறங்கவே மாட்டான். நம்ம எப்படி டயர் நக்கி டயர் நக்கின்னு சொல்றோமோ அதை விடவும் கேவலமான ஷூ நக்கி அவன். நம்ம அவனை விட்டு இவனை சொல்லிக்கிட்டே இருக்கோம், நமக்கு ஒரு பொழுதும் அடி வாங்குவதில் தயக்கமே இல்லை. காரணம் என் தாத்தாவும் உங்க தாத்தாவும் சுதந்திர போரில் அடி வாங்கினாரு, உங்க அப்பாவும் என் அப்பாவும் மொழிப்போரில் அடி வாங்கினாரு, மறுபடியும் அடி வாங்கினா 3 தலைமுறை வாங்கி பழகிருக்கோம். அவன் அடியே வாங்கினதே இல்லை, இப்பதான் முதல் வாங்க போறான், அவன் என்ன ஆவான் நினைத்து பாருங்க நீங்க. அப்ப அவனை அப்படி கண்டெஸ்ட் பண்றதுதான் முக்கியம், அவன் நம்பிக்கிட்டு இருக்கான் சரியா வரும்னு. பெரியார் சமூக நீதி நூற்றாண்டை விட நான் நம்புவதெல்லாம் என்னென்னா பெரியாரின் நினைவு தின நூற்றாண்டை நம்ம கொண்டாடுவோம். ஒரு மனிதனுடைய வயது என்பது அவன் இந்த பூமி பந்தல் இருந்த காலம் இல்லை, அவன் இறந்த நாள்லேருந்து அவனுடைய வயது தொடங்குதுன்னு நான்லாம் நம்புகிறேன் உறுதியாக. பெரியாருடைய வயது இன்னைக்கு 47, அப்படித்தான் அவன் ஞாபகம் வச்சுக்கணும். 47 ஆண்டு காலமாக அதுதான் பெரியார் வாழ்ந்த காலம். பெரியார் ரொம்ப விடாமல் ஒரு கருத்து சொல்கிறாரு என்னென்னா, நான் தொடங்கிய காரியத்தை என் காலத்தில் முடிக்க முடியாமல் போகலாம், ஆனால் அதை முடிப்பதற்கு எனக்கு பின்னால் 100 பேர் வந்து கொண்டே இருப்பார்கள்ங்கிறாங்க. அதில் ஒரு கூட்டம் தான் இப்போ உட்காந்துருக்குது.
அது சரியா தொடர்ந்து வருவாள் ஆளு வர வர அவர் வாழ்வார்ல அப்ப அவன்தானுடைய வாழ்க்கையினுடைய காலம் அவர் வாழ்ந்த காலமா பல பேர் வந்து ரெண்டாவது வருஷத்துக்கு அப்புறம் நினைவஞ்சலி போட்டோ கொடுக்குற குடும்பத்தில் ஆள் இருக்க மாட்டாங்க முதல் வருஷம் மட்டும் தான் கொடுப்பான் ஏன்னா உயிரில் சொத்து பிரிச்சிருக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் ரெண்டாம் வருஷம் கொடுக்க மாட்டான் பிரிச்சதுக்கப்புறம் ஆனால் ஒரு மனிதன் இறந்ததுக்கு பிறகு 47 ஆண்டு காலம் கழித்தும் எதிரிக்கு வலிக்குதுன்னா எப்பேற்பட்ட உன்னத வாழ்க்கை வாழ்ந்திருப்பான் அந்த கிழவன் எனக்கு நல்லா இருக்கே எனக்கு நல்லது பண்ணாரு நான் நன்றி கடனும் இருக்கேன் சூர்யா சேவையை சொல்கிறாரு பணத்தை செலவிச்சு கூட்டம் பேச வர்றேங்கிறதெல்லாம் வேற அவரால் தன்னுடைய எல்லா புடிமானங்களையும் இழந்தவன் தன்னுடைய எல்லா அதிகாரத்தை இழந்தவன் தன்னுடைய எல்லா ஹோல்டையும் இழந்த ஒருத்தன் இன்னைக்கு பதறுவதற்கான காரணம் என்ன அப்படின்னா அப்படி ஒரு வேலை செஞ்சிருக்காரு தன் வாழ்நாளில் ஒரு பொழுதும் தனக்காக வாக்கு கேட்காத ஒருத்தரை சுற்றியே தமிழ்நாட்டு அரசியல் வாக்கு அரசியல் 60 ஆண்டு காலமாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறதுனா அது இந்தியாவில் ஒரே ஒரு ஆள் பெரியார் தான் இந்த காலகட்டம் ரொம்ப முக்கியமான காலகட்டம் தேர்தல் காலகட்டம் இது திமுகவின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் சொன்ன மாதிரி இது போர் இது ஆரிய திராவிட போர் தான் இந்த தேர்தல் ஆரிய திராவிட போர்னா பெரியார் சொல்கிற மாதிரி பாப்பானோட இருக்கிற சண்டை இல்லை அவன் சித்தாந்தத்தோடு இருக்கிற சண்டை அவன் உன்னை நம்புறான் ஒருத்தனை கீழாக வைத்திருக்க முடியும்னு நினைக்கிறான் எவனையும் கீழாக வைக்காத எல்லாரையும் சமமாக வையின்னு சொல்லுது திராவிடம் அப்போ அவனா நம்மளால பார்த்தனங்கிறது தான் இருக்கு இந்த தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகள் எல்லாரும் டிக்ளேர் பண்ண வேண்டியது என்னன்னா இந்த தேர்தலின் ஹீரோ பெரியார் பெரியாரை கொண்டு போய் நிற்பது மட்டும்தான் சரியா இருக்க முடியும் நம்ம எல்லாருக்கும் ஒரு அச்சம் என்ன இருக்குன்னா பெரியார் கடவுள் இல்லைன்னு சொல்றாரு பெரியார் திட்டுறாரு அதனால ஓட்டு போட மாட்டான் ஒரு அச்சம் கிடையாது அவன் நலம் பெற்றவன் எல்லா வீட்டு பொம்பளைகளுக்கு தெரியும் இந்த சொத்து தனக்கு வந்து சமபங்கம் வந்து சேர்ந்ததுக்கு காரணம் 89 சட்டம் இல்லை 28 பெரியார் சொன்னது தெரியும் 2015 இந்தியா சிந்தித்ததை 100 ஆண்டு காலம் முன்னாடி ஒரு கிழமை சிந்திச்சிருக்கான் அவன் தமிழ்நாட்டில் வந்திருக்கான் நீங்கள் எவ்வளோ லேட்டாக இருக்கீங்க பாருங்கள் நீங்கள் வந்து எங்களை வந்து வீழ்ந்து கிடக்கோம் வீழ்ந்து கிடக்குங்கிறீங்க நாங்கள் வீழ்ந்து கிடக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் உனக்கு 100 வருஷம் முன்னாடி சிந்திச்சிருக்கோம் நாங்கள் 1928 போட்ட தீர்மானத்தை நீ 2015 சொல்கிற பெண்களுக்கு செத்துருப்பீன்னு அப்போ இது எல்லாருக்கும் தெரியும் அவர் என்னாலும் ஒரு பொழுதும் அவர் கடவுளுக்கு எதிராக பேசலை ஏன் கடவுளுக்கு எதிராக பேசுகிறாருன்னா பெண்ணடிமைக்கு எதிராக பேசுகிறாரு சமத்துவமின்மைக்கு எதிராக பேசுகிறாரு எல்லாத்துக்கும் போய் 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 பின்னாடி போய் நின்னா கடைசியில் அந்த கதவு எங்கே போய் நிற்கிதுன்னா கற்பகத்தில் போய் நிற்கிது ஊரெல்லாம் தெருவெல்லாம் வீதியெல்லாம் வேலை தூக்கிட்டு போன முருகனால் ஒரு பொழுது முருகனுடைய கற்பகிரகத்துக்குள்ளே போகவே முடியாதுங்க நீ மறுபடியும் இந்த முருகன் அந்த முருகன் சந்திக்கவே முடியாது ஆற தழுவவே முடியாது நடுவில் உன்னை ஐயர் தான் சொல்லுவார் ஏஜெண்டாக இருப்பார் அதைத்தான் பெரியார் திரும்ப திரும்ப சொல்றாரு முருகா நீ வேல் தூக்கலாம் ஆனா அந்த முருகன் பக்கத்தில் உன்னை விட மாட்டாங்க அப்ப இன்னைக்கு போர் யாருன்னா இது ஆரிய திராவிட போர் இந்த தேர்தலின் ஹீரோ யாருன்னா பெரியார் தேர்தல் முடிஞ்சிடும் ஆட்சிக்கு வந்துடலாம் அதற்கப்புறமும் சூர்யா சேவியர் போல தமிழகம் எங்கும் இருக்கும் பெரியார்வாதிகள் எடுக்க வேண்டியது பெரியார் அதை விட ரொம்ப முக்கியமாக அடுத்த 5 வருஷம் எடுத்துட்டு போகணும் நம்ம விட்டுட்டோம் பெரியாரை நான் எல்லா கூட்டத்தில் சொல்லுவேன் நம்ம நன்றி சொல்ல வேண்டியது ஹெச் ராஜாவுக்கு பிஜேபிக்கு அவன் தான் பெரியாரை மறுபடியும் கொண்டு சேர்த்தான் நம்ம 15 வருஷம் விட்டுட்டோம் எல்லாம் நல்லா இருக்கும்ல சௌரியமாக இருக்கும்ல அவங்க வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு நமக்கு ஆஹா இவங்க எல்லாம் வந்துட்டாங்க இல்லையடா எங்கடா இருக்கு அந்த கைத்தறி உள்ளே வச்சுருக்கோம் தாத்தா கைத்தறி எடுக்கிறா அந்த கைத்தறி அப்படின்னு எடுத்துருக்கோம் இப்போ இந்த அடுத்த தலைமுறைக்கு பத்திரமாக இந்த கைத்தறியை கொடுத்துட்டு போக வேண்டியது பொறுப்பு நம்மகிட்ட இருக்கு டே விட்டுறாதீங்க இந்த கைத்தறி தான் வர்ற அயோக்கிய பயில கூட அடித்து விரட்ட போகிற கைத்தறி இதை வச்சுக்கணும் சொல்ல வேண்டியிருக்கு அதனால் தேர்தல் முடிந்த நாளிலிருந்து பெரியார் ஆதரவாளர்கள் எல்லோருக்கும் மிகப்பெரிய வேலை இருக்குது இதை கொண்டு போய் ஒவ்வொருத்தையும் சேர்க்க வேண்டிய வேலை இருக்குது நீங்கள் யுகபாரதி சொன்ன கவிதை எவ்வளோ பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல கொச்சையான தமிழ் பேசி பேசி சுத்தமான அரசியல் செய்தார் பெரியார் சுத்தமான தமிழ் பேசி பேசி கொச்சையான அரசியலுக்கு குறுக்கச்சால் ஓட்டுகிறார் தமிழர்மணின்னு தமிழர்மணி தான் அவர் சொன்னார் அவர் எனக்கு தமிழர்மணி அப்புறம் ரஜினிகாந்தின் அப்புறம் வச்சுக்கோங்க எனக்கு தமிழர்மணி என்ன தமிழர்மணியன் வெள்ளை சட்டை போட்டிருக்க ஒரு ராஜேந்திர பாலாஜி ராஜேந்திர பாலாஜி மஞ்சள் சட்டை போட்டிருக்க ஒரு தமிழர்மணியன் அவ்வளோதான் அதில் ஒரு வித்தியாசம் கிடையாது ராஜேந்திர பாலாஜி மோடியை டேடிங்கிறாரு தமிழர்மணியன் ரஜினி ஐயாங்கிறாரு அவ்வளோதான் இத்தனை ஆண்டு காலம் படித்த படிப்பெல்லாம் கடைசியில் நாங்கள் பெரியார் ஐயாங்கிறோம் நீ ரஜினிகாந்த் ஐயாங்கிற நீ அறிவா நான் அறிவா எதிரி ஒருத்தர் சொல்கிறான்னா ரொம்ப நல்லா இருந்துருக்கோம் ஏன்னா எதிரி நல்லா இருக்கதான் நம்ம ரொம்ப நல்லா இருப்போம் அது ரொம்ப முக்கியம் எனக்கு கோவை ராமகிருஷ்ணன் ரொம்ப பிடிச்சி தான் பெரியார் திராவிடர்கள் கோவை ராமகிருஷ்ணன் தினமலர் பத்திரிக்கை வந்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பழனின்னு சொல்லுது தலைப்பு செய்தியில் சொன்னால் அதிமுகவில் திரு எடப்பாடி பழனிசாமியால் பங்கு பெறும் யாருமே துடிக்கலை கோவை ராமகிருஷ்ணன் மட்டும் தான் துடிச்சு போராட்டம் நிற்கிறாரு என்னுடைய முதலமைச்சர் அவர் அவரை எப்படி நீ இப்படி ஒருமையில் மரியாதை குறைவாக பழனியும் போடுவ தினமலர் நான் கண்டிக்கிறேன்னு ஒரு அறிக்கை வருது என்ன எடப்பாடி பழனிசாமி கான்ட்ராக்ட் கொடுக்க போகிறாரு கோவை ராமகிருஷ்ணனுக்கு பிரமாத ராமகிருஷ்ணன் எனக்காக நீங்கள் பேசிட்டீங்க இந்த தடவை சம்பந்திக்கு வேணா கான்ட்ராக்ட் இந்த கான்ட்ராக்டை நீங்கள் வச்சுக்கன்னு சொல்ல போகிறாரா அதை கற்றுக் கொடுத்தது பெரியார் பழனிசாமியோட இருக்க சண்டை வேற அதெல்லாம் அப்புறம் வச்சுக்குவோம்
ஆனா அவர் முதலமைச்சர். முதலமைச்சர் நீ மரியாதை பேசுவியா? அந்த சண்டை நான் போட்டுக்கிறேன், நீ இழிவுபடுத்தாத அவனை, அந்த வேலையை செய்யாதன்னு. இதுதான் பெரியார் சொல்லி கொடுத்தது. அதுதான் இவங்களுக்கு கொடுக்க மாட்டேங்குது. என்னடா கவர்னர் வந்து போய் ஊர் ஊராக போய் இன்ஸ்பெக்ஷன் போறாரு, கோபம் வந்திருக்குன்னு அதிமுகவுக்கு. இவர் என்ன ஆய்வு கூட்டம் நடத்துறாரு, ஆனால் கோவம் திமுகவுக்கு தான் வருது. ஏய் நீ என்ன போற கவர்னரு? நாங்கள் ஏற்கனவே ஆட்டுக்கு தாடி நாட்டுக்கு கவர்னர் வேணாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். சொல்லிக்கிட்டு இருக்கும்போது வந்து நீ வீடு இன்ஸ்பெக்ஷன் போற அப்படின்னு சொல்லி கண்டிச்சேக்கப்படுது. அப்போ அதை செய்ய வேண்டியது அவர். ஆனால் துடிக்கிறது எங்கே துடிக்கிறது, எங்கேயா துடிக்கிறது? காரணம் இங்கே வந்து தலைவன் பெரியார். இந்த வேறுபாட்டை நம்ம எல்லாருக்கும் சொல்லிட்டோம்னாலே புரிஞ்சிடும். சண்டை உனக்கு எனக்கு 100 இருக்கட்டும், ஆனால் உன்னை இன்னொருத்த அவமானப்படுத்த நான் விடவே மாட்டேன். பெரியார் இதை போகிற காரியங்கள்லாம் செஞ்சார். ஆனால் பெரியார் அவன் நினைவில் கொள்ள வேண்டியதற்காக அப்படின்னா, பெரியாரை போல ஒரு செல்ஃப் டிக்ளேர் பண்ண தலைவன் இருக்கான்ல, செல்ஃப் டிக்ளரேஷன் பண்ண தலைவன், அப்படி ஒரு ஆளே கிடையாது. நீங்கள் அவர் ரொம்ப கிளியராக சொல்கிறாரு, நான் அணி மாறி இருக்கலாம், மாற்றி பேசியிருக்கலாம், பொய் கூட சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆனால் அதை ஒரு பொழுதும் நான் எனக்காக செய்து கொண்டதில்லைங்கிறார். எவ்வளோ பெரிய டிக்ளரேஷன் இந்த தலைவன் சொல்லுவானா? எல்லோரும் தன் நலனுக்கு தான் ஒரு வேலை செய்வான், தன் நலனுக்கு தான் அணி மாறுவான், தன் நலனுக்கு தான் மாற்றி பேசுவான், தன் நலனுக்கு தான் பொய் சொல்லுவான். ஒருத்தர் சொல்கிறாரு, நான் அதெல்லாம் செஞ்சுருக்கலாம், மாறி மாறி பேசியிருப்பேன், ஆனால் ஒரு பொழுதும் நான் எனக்காக செய்து கொண்டதில்லைங்கிறார். அதில் ரொம்ப பிரமாதம். அவர் அவருடைய கோர்ட்டு அவருக்கு மேல் நடந்த வழக்கு இருக்கு பாருங்கள். அந்த வழக்கில் பெரியார் ஒவ்வொரு நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் வழக்காடு மன்றத்தில் பெரியார் பேசியது இருக்கு இல்லையா, கடைசியாக அதை மட்டும் தனியாக புத்தகமாக அவசியம் எல்லோரும் எடுத்து படிச்சிருக்கேன். யாராவது போட்டாங்க போட்டிருக்காங்களான்னு தெரியல. அவருக்கு ஒரு வழக்காடு மன்றத்தில் சொல்கிறாரு, நீதிபதி விரும்பிய வண்ணம், அதிகாரத்தில் இருப்பவர்கள் விரும்பிய வண்ணம், அமைச்சர்கள் விரும்பிய வண்ணம், அதிகபட்ச தண்டனையாக எதை கொடுக்க முடியுமோ, எவ்வளவு கீழான வகுப்பு கொடுக்க முடியுமோ அதை கொடுத்து தயவு செய்து இந்த நாடகத்தை முடித்து வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்னு கோட்டார் அவர் கேட்குறாரு. என்ன பாரு பெரியாருக்கு ஒரு தீவிரம் என்ன இருந்திருக்கு, கேஸ்லாம் நடத்தக்கூடாது, கடைசியில் அவங்க நினைச்சா தான் செய்வாங்க. நம்ம சொல்கிற உண்மையாக கேட்க போகிறான், கேட்க மாட்டான், அவன் நினைச்சா தான் செய்வான். நீ இந்த நாடகத்தை தயவுசெய்து முடிச்சு வச்சிரு, காசாவது எனக்கு மிச்சம், சீக்கிரம் நான் போய் ஒரு நாள் ஜெயிலில் இருந்துட்டு வந்துடுறேன். இன்றைக்கு வரையும் நான் நீதிமன்றங்களை பற்றி இருக்கிற பேச்சு இருக்கு இல்லையா, இதை வந்து பெரியார் பேசுனது 1928 முதல் மொழி எதிர்ப்பு போரில், 1938 பேசுகிறார் கோர்ட்டில், தயவு செய்து இந்த நாடகத்தை சீக்கிரம் முடித்து வையுங்கள்னு. அப்போ இதை போல ஒரு விஷயத்தை நேரடியாக பேசுவது, நேரடியாக சொல்வது அப்படிங்கிறத விட கடைசியாக அவர் சொன்ன இறுதி காலத்தில் அவர் பேசின பேச்சு ரொம்ப முக்கியமாக பேசு, ஒரு நாள் என்றாவது நாம் திராவிட நாடு அடைந்துவிடக்கூடும், திராவிட நாடு அடைந்து விட்டால் திராவிடர் கழகத்திற்கான தேவையும் தீர்ந்துவிடும், ஆனால் எங்காவது ஒருவன் மூட நம்பிக்கையின் காரணமாக அடிமைப்படுத்தப்பட்டால் அங்கு சுயமரியாதை காரணக்கு வேலை இருந்து கொண்டே இருக்கிறதுனர். இங்கே சுயமரியாதை காரணம் இருப்பதுனால தான் கோவை ராமகிருஷ்ணனுக்கு எடப்பாடி பழனிசாமி பள்ளின்னு சொன்னால் கோவம் வருது இல்லையா, அந்த வேலை இருந்துகிட்டே இருக்குது. இதெல்லாம் மாறக்கூடும். நாம் எல்லோரும் நம்முடைய சுயமரியாதையை காப்பாற்றி நமக்கு மட்டுமல்லாமல் இந்த தத்துவம் புரியாமல் எதிரணியில் இருப்பவனுக்கும் சுயமரியாதையை சொல்லிக் கொடுக்க இன்னும் பல நூறாய் பெருகி பல மாநாடு நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது விழா குழுவினுடைய அழைப்பை ஏற்று இங்கே வருகை தந்து உரையாற்றிய அண்ணன் கரு பழனியப்பன் திரைப்பட இயக்குனர் அவர்களுக்கு விழாக்குழு சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் பலத்த கரவொலி எழுப்பி அவருக்கான நினைவு பரிசை பொறியாளர் பால்ராஜ் அவர்கள் வழங்கி, விழாக்குழுவினுடைய ஒருங்கிணைப்பாளர் பால்ராஜ் அவர்கள் வழங்கி கௌரவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.